இன்னைக்கு ரேடியோவில் ரொம்ப ரொம்ப ட்ரஸ்டடான வீட்டில் இருந்தபடியே செய்யக்கூடிய ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கும் இந்த ஜாப் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் உங்களாலையும் இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ண முடியும். இவங்களோட சேர்ந்து ஜஸ்ட் உங்ககிட்ட ஒரு மொபைல் அல்லது லேப்டாப் இருந்தாலே போதும், ப்ளஸ் இன்டர்நெட் இருந்தாலே போதுங்க. டெய்லியுமே நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ண பண்ண சேலரியும் கொடுத்துட்டே இருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் ஜாப் தான். ஓகே, இது என்ன ஜாப் அண்ட் இந்த ஜாப்பில் எப்படி ஜாயின் பண்ணணும், இந்த ஜாப்பில் எப்படி உடனே ஜாயின் பண்ணணும் அண்ட் இந்த ஜாப்க்கான கம்ப்ளீட் ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உடனே இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோவுக்கு ரிலேட்டடாக ஒரு கமெண்ட் வந்து போட்டுக்கோங்க. தென் நீங்கள் இது வரைக்கும் நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி இப்போவே நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தபடியே செய்யக்கூடிய ஒரு சூப்பர்வான டைப்பிங் ஜாப் தான். இவங்களோட கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீலான்சர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரீலான்சர்ஸ் அப்படின்னா வீட்டில் இருந்தபடியே பார்ட் டைமாக அல்லது ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணி கொடுக்கக்கூடியவர்கள் தான் ஃப்ரீலான்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா இதில் ஈஸியாகவே ஒரு ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ண போகிறது கிடையாது, எடிட்டிங் ஜாப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் ரொம்பவே ட்ரஸ்டடான அண்ட் ஜெனியூனான ஒரு எடிட்டிங் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜாப் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். அண்ட் இந்த ஜாப்பில் பார்த்தீங்கன்னா 3 கிரேடாக பிரிச்சிருக்காங்க. அதாவது கிரேட் ஏ எடிட்டர்ஸ், கிரேட் பி எடிட்டர்ஸ் அண்ட் கிரேட் சி எடிட்டர்ஸ். இதில் கிரேட் ஏ எடிட்டர்ஸ் அதாவது அட்வான்ஸ்ட் லெவலில் இருக்கக்கூடிய எடிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க நேட்டிவ் லாங்குவேஜே இங்கிலீஷாக தான் இருக்கும். அவங்க 250 வேர்ட்ஸ் எடிட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா 125 இந்தியன் ருபீஸாக சேலரி வந்து கிடைக்கும். தென் அடுத்து கிரேட் பி எடிட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் லெவல். இதில் பார்த்தீங்கன்னா 250 வேர்ட்ஸ் நீங்கள் எடிட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா 90 ருபீஸ் நம்ம இந்தியா கரன்சி படி சேலரியாக கொடுப்பாங்க. கிரேட் சி எடிட்டர்ஸ் அப்படின்னு எடுத்தோன்னா பிகினர் லெவல். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸாக இருக்கக்கூடியவங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஜாப் தான், ஈஸியான ஜாப் தான். இதில் நீங்கள் 250 வேர்ட்ஸ் எடிட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் வேல்யூ படி பார்த்தீங்க அப்படின்னா 70 ருபீஸ் கொடுக்குறாங்க. இதில் நீங்கள் உங்களோட ஃப்ளெக்சிபிள் அவர்ஸ்லேயே ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். அதாவது ஜஸ்ட் ஒரு 2-3 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணாலே உங்களால் நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இந்த ஜாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்க ஃப்ரீ ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ட்ரைனிங் அண்ட் ஃபீட்பேக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த ஜாப் பற்றி எதுவும் தெரியலை அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கம்பெனி சைட்லேருந்து ஜாப் பற்றின ட்ரைனிங் அவங்களே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், எடிட்டிங் ப்ரூஃப் ரீடிங் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், நம்ம இதில் எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. எடிட்டிங் ப்ரூஃப் ரீடிங் அப்படின்னா என்ன அப்படின்னு அவங்க இங்கே தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது எஸ்ஸேஸ், ரெசியூம்ஸ், ப்ரௌச்சர்ஸ், வெப்சைட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ், நியூஸ் லெட்டர்ஸ், நாவல்ஸ், ஸ்க்ரீன் பிளேஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ், போயிட்ரி, இந்த மாதிரியான கண்டென்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த கண்டென்ட்டை ரிவ்யூ பண்ணணும். ஸோ நீங்கள் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய எரர்ஸை அதாவது மிஸ்டேக்ஸும் நீங்கள் சரி பண்ணணும். ஸோ சென்டென்ஸில் இருக்கக்கூடிய அந்த எரர்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபைண்ட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணி தென் கரெக்டான இன்ஃபர்மேஷனை நீங்கள் கொடுக்கணும். இதுதான் உங்களுக்கான ஒர்க். ஸோ இதுதான் எலிமினேட் எரர்ஸ் இன் டாக்குமெண்ட்ஸ்.
டாக்குமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய எரர்ஸை நீங்கள் ஃபைண்ட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணி கரெக்டான இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அதில் இருக்கக்கூடிய கிராமர் மிஸ்டேக், சிண்டாக்ஸ், வேர்ட் மிஸ்மேட்ச், பங்க்சுவேஷன், ஸ்பெல்லிங் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும். அதில் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கணும். இதில் ஜாப் பற்றின ட்ரைனிங் அவங்கவுங்களுக்கு கொடுக்குறதுனால நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஈஸியாகவே இதில் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். இந்த ஜாப்க்கு அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் எலிஜிபிள் தான். எல்லாருமே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். இப்போது இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப்க்கான ஜாப் அப்ளை லிங்க் இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அந்த அப்ளை நவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் நீங்கள் 2 steps கம்ப்ளீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த பேஜில் அவங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் ஃபில்லப் பண்ண கேட்டிருக்காங்களோ அதையெல்லாம் ஃபில்லப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதில் உங்களோட நேம் வந்து கேட்டிருக்காங்க. நேம், இமெயில் ஐடி இதெல்லாம் மேண்டேட்ரியாக ஃபில் பண்ணணும். கண்டிப்பாக ஃபில் பண்ணணும். அதாவது இதில் உங்களுக்கு ஒரு ஸ்டார் சிம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சிம்பிள் கொடுத்துருக்குற எல்லா பாக்ஸையும் கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதில் உங்களோட நேமை என்டர் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட இமெயில் ஐடியை என்டர் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட ஃபோன் நம்பரை என்டர் பண்ணுங்க. ஃபோன் நம்பர் என்டர் பண்ணும்போது உங்களோட கண்ட்ரி கோடையும் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்தியா அப்படிங்கிறதுனால +91 அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. நம்ம இந்தியா அப்படிங்கிறதுனால 91 அப்படிங்கிற கோட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட சிவி ரெஸ்யூம் அப்லோட் பண்ண கேட்டிருக்காங்க. இதில் அட்டாச் ஃபைல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி உங்களோட ரெஸ்யூமை அப்லோட் பண்ணுங்க. தென் அடுத்து உங்களோட ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி என்ன அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து லெவல் ஆஃப் எஜுகேஷன் அவங்களே ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. லைக் டெக்னாலஜி, மெடிசின், சயின்ஸ், மேனேஜ்மெண்ட், காமர்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் எவ்வளோ ஆப்ஷன்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணலாம். இதில் இருக்கக்கூடிய அதர் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா, இல்லை மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா, இல்லை PhDயா, இப்படி உங்களோட எஜுகேஷன் லெவலை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் பொசிஷன் அப்ளை ஃபார், அதாவது நீங்கள் எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு செலக்ட் பண்ணணும். இதில் ஃப்ரீலான்ஸ் எடிட்டர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்க, இது வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா ஃப்ரீலான்ஸ் எடிட்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்மாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஜாப் பற்றின டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன டெசிக்னேஷன், குவாலிஃபிகேஷன், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ரிக்வயர்ட் ஸ்கில்ஸ் இதில் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேஜை கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிக்கோங்க. தென் ரீட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஐ ஹாவ் ரீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு ஏன் அப்ளை பண்ணுறீங்க, இந்த ஜாப் உங்களுக்கு எதனால் பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. வை டூ யூ விஷ் டு அப்ளை ஃபார் திஸ் ரோல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் என்ன டைப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு எதுக்காக அப்ளை பண்ணுறீங்க அண்ட் உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குது இதை நீங்கள் ஷார்ட்டாக டைப் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆத்தரைஸ்ட் கண்டென்ட் கொடுக்க ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கண்ட்ரி கேட்டிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஓன்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் தான் இப்போதைக்கு ஜாப்க்கு எடுக்கிறாங்க. இந்தியா பேஸ்ட் கேண்டிடேட்ஸ் தான் இப்போ இவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இங்கே இருக்குது. ஸோ இந்தியாவே செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எந்த ஜாப் நீங்கள் எங்கேருந்து கேள்விப்பட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஜாப் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள்
சோஷியல் மீடியா அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஃபில்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரெஸ்யூம் கரெக்டாக அப்லோட் பண்ணியிருக்கீங்களா அண்ட் ஆல் இன்ஃபர்மேஷனும் ஃபில்அப் பண்ணியிருக்கீங்களா, இதை எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க. இதை எல்லாத்தையுமே நீட்டாக செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சப்மிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், சப்மிட் பட்டனை டச் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நீங்கள் இந்த ஜாப்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டீங்க. ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ட்ரெஸ்ட் இன் ஜாயினிங் அப்படின்னு வரும். தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு ஜிமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த ஜிமெயில் ஐடிக்கு தான் இவங்க வந்து கேண்டிடேட் ஐடி அண்ட் டெஸ்ட் லிங்க் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிமெயிலுக்கு வந்திருக்கும். ஸோ இன்பாக்ஸில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். செக் பண்ணி அவங்களோட இமெயில் இல்லை அப்படின்னா ஜங்க் ஃபோல்டரில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ கம்பெனி சைட்ல இருந்து அவங்க உங்களுக்கு ஒரு மெயில் வந்து சென்ட் பண்ணுவாங்க, அதில் உங்களுக்கு ஒரு லிங்க் சென்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த லிங்கை கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. தென் அவங்க உங்களுக்கு சென்ட் பண்ண டெஸ்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணுங்க. நான் பார்த்தீங்கன்னா ஜிமெயில் ஓப்பன் பண்ணியிருக்கேன், எனக்கு பார்த்தீங்கன்னா அவங்க மெயில் சென்ட் பண்ணிட்டாங்க அண்ட் ஆல்சோ கேண்டிடேட் ஐடியும் சென்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த கேண்டிடேட் ஐடியை காப்பி பண்ணிக்கோங்க. தென் லிங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். தென் இந்த பேஜ் மூலியமாக தான் உங்களோட டெஸ்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் செலக்ட் யுவர் கேண்டிடேட் ஐடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதில் ஆட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் காப்பி பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா உங்களோட கேண்டிடேட் ஐடி, அதை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட யூசர் நேமும் வந்துடும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். தென் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 14 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 14 கொஸ்டின்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதில் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து ஷோ ஆகும். நீங்கள் இதில் எந்த மாதிரியான கிராமர் மிஸ்டேக் சரி பண்ணணும் அண்ட் எப்படி இந்த டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும் எல்லாமே கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே மேலே டைட்டிலில் கொடுத்துருப்பாங்க, அதை ரீட் பண்ணி கேர்ஃபுல்லாக இந்த டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணுங்கள். 14 கொஸ்டின்ஸ்க்குமே ஆன்சர் நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக சப்மிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த சப்மிட் பட்டனை டச் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த டெஸ்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 1 week வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ப்ரொஃபைல், உங்களோட ரெஸ்யூம் இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு இவங்க 1 week எடுத்துப்பாங்க. தென் உங்களோட டெஸ்ட்டும் ரிவ்யூ பண்ணுவாங்க. இதெல்லாம் ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களோட ப்ரொஃபைல் அவங்களோட ரெக்யூர்மெண்ட்ஸ்க்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா தென் ஃபர்தராக இவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான ட்ரைனிங் அண்ட் எந்த ஜாபில் எப்படி ஒர்க் பண்ணணும் அண்ட் உங்களுக்கான டைமிங் எப்படி இருக்கும், ஸோ இப்படி ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு ஜாப் தாங்க இது. உங்களுக்கு இந்த ஜாப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னா இப்போவே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணி இப்போவே இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க.